இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாப்பிக்குன்னா எம்எஸ் பவர் பாயிண்ட் எம்எஸ் பவர் பாயிண்ட்னால் என்ன அதை ஸ்லைட் பிரசன்டேஷன் எப்படி ரெடி பண்ணுறது அது எந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்கறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்ட்ரொடக்ஷன் நான் ஃப்ரீ கமர்ஷியல் பிரசன்டேஷன் ப்ரோக்ராம் டெவலப் பை மைக்ரோசாஃப்ட் இட் இஸ் அ பார்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரன் ஆன் மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் அண்ட் ஆப்பிள் ஓஎக்ஸ் எக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு எம்எஸ் ஆஃபீஸ்லேயே பார்த்துருக்கோம் யார் இது வந்து டெவலப் பண்ணாங்க யார் ஓனரு அப்படின்றத பற்றி பார்த்துருப்போம் இதனால் நான் ஃப்ரீனா கமர்ஷியல் பிரசன்டேஷன் ப்ரோக்ராம்னா இது வந்து ஃப்ரீ அவைலபிள் கிடையாது இது குறிப்பிட்ட டைம் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் ஒரு சாஃப்ட்வேர் டெமிக்ஸ் ஆஃபிஷன் ஸ்டெல்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து தான் ரெஜிஸ்டர் பண்ணி அதோட அட்வான்ஸ் ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அடுத்த ஹிஸ்ட்ரி ஃபஸ்ட்டு இனிஷியலி கால்டு ப்ரஸன்டர் இன் நைன்டீன் எயிட்டி செவன் இட் வாஸ் ரீநேம்டு டு பவர் பாயிண்ட் இந்த த சேம் இயர் ஃபோர்த்ராட் பாட் பை மைக்ரோசாஃப்ட் ஃபார் ஃபோர்டீன் மில்லியன் யூஎஸ்டி பவர் பாயிண்ட் வாஸ் அஃஷியலி லான்ச்சுட்னான் மே டுவெண்ட்டி டூ நைன்டீன் நைட் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இதுக்கு பேர் என்னென்னா மைக்ரோ பவர் பாயிண்ட்னு கிடையாது பேர் ஃபஸ்ட்டு இது பேர் வந்து பிரசென்ட் நைன்டீன் எயிட்டி செவனில் தான் இதுக்கு பேர் என்னென்னா பவர் பாயிண்ட்னு மாற்றிருக்காங்க அதே ஏதில் என்ன பண்ணியிருக்காங்க மைக்ரோசாஃப்ட் கம்பெனி இதை வந்து பதினாலு மில்லியன் யூஎஸ்டி டாலர் கொடுத்து வாங்கியிருக்காங்க அஃபிஷியலாக இதை வந்து பவர் பாயிண்ட்னு எப்போ பேர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மே டுவெண்ட்டி டூ நைடீன் நைட்னில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம இப்போ வந்து ஒரு ஸ்லைட் ஓப்பன் பண்ணால் என்ன பண்ணால் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் போய்ட்டு அதில் நியூ அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் அந்த அப்ளிகேஷன் உள்ளே செக் பண்ணிங்கன்னா பவர் பாயிண்ட்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னால் இப்போ பவர் பாயிண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா நியூனு வரும் அதில் என்னென்னா பிளாங்க் டாக்குமெண்ட்டில் அப்புறம் கடைசியாக என்னன்னா கிரேட்னு க்ளிக் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன ஆனால் இப்போ சப்போஸ் வந்து ஏற்கனவே இருக்கிற ஸ்லைட்னு ஓப்பன் பண்ணோன்னா எம்எஸ் ஆஃபீஸ் பட்டனில் போயிட்டு அந்த ஆஃபீஸ் பட்டன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணிவிட்டு போனீங்கன்னா ஓப்பனில் போனால் ஆல்ரெடி இருக்கிற ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னு ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ நான் அப்போ டைப் பண்ணிக்கிற டாக்குமெண்ட்டை சேவ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து சேவ் ஆப்ஷன் கொடுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் இருக்கா அதில் சில எடிட் பண்ணிவிட்டு வேறு பேரில் சேவ் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து சேவ் வெஷ்ட்னு கொடுக்கலாம் பரமெட் ஆஃப்ஸ் எல்லாத்திரமும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் பவர் எப்படி இருக்கணும் அந்த ரிப்பனு அந்த டைலாக் பாக்ஸ் எடிட்டிங் ஃபார்மேட்டிங் பார் ஆக்ஸி டூல் பார் அப்புறம் வந்து இங்கே குரூப் நேன் டூல் குரூப்பு டைலாக் பாக்ஸ் லான்ச்சர் எல்லாமே ஆக்சிஷூல் அந்த எம்எஸ் ஆஃபீஸில் வந்து அப்டேட் பர்ஷன் போக போக அது மாறிக்கிட்டே இருக்கும் இந்த அதோட சைஸ்லாம் மாற்றுவாங்க ஆனால் எல்லாத்துக்குமே இதே தான் இருக்கும் அந்த எம்எஸ் வேர்டுக்கும் சரி பவர் பாயிண்ட்டுக்கும் சரி எக்ஸல் ஷீட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் அதோட அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் இதில் கொண்டு வருவாங்க வேர்டுன்னா சில ஃபார்மலாலாம் செட் பண்ண முடியாது எக்ஸல் ஷீட்டில் ஃபார்முலா இருக்கும் அதேமாரி பவர் பாயிண்ட்டில் ஃபார்முலா செட் பண்ணுற மாதிரி வராது அதெல்லாம் உங்களுக்கு யூஸ் பண்ண யூஸ் பண்ண தெரியும் அடுத்து இப்போ ஸ்லைடு வந்து ஒரு ஸ்லைடுக்குள்ளே இன்னொரு ஸ்லைடு இப்படி யூஸ் பண்ணலாம் ஹோமுக்கு போயிட்டு நியூ ஸ்லைடு க்ளிக் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சப்போஸ் ஒரு நூறு இருபது ஸ்லைடு யூஸ் பண்ணுறேன் அதில் வந்து எனக்கு திடீர்னு நடுவில் பதினஞ்சு பதினோரா ஸ்லைடுக்கே நாங்கள் ஒரு ஸ்லைடு வேணும்னா நான் கிளிக் பண்ணி நியூ ஸ்லைடு மீன் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம நான் இப்போ உங்களுக்கு இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் ப்ரஸன்டேஷன் ஸ்லைடு யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ணலாம் ப்ரெசன் ஸ்லைடு இதுக்காக ப்ரஸன்டேஷன் இதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ சப்போஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாவே ஸ்க்ரீனே இல்லாமல் வெறும் வாய்ப்பாக தேவையாகவே உங்களுக்கு எல்லாமே நடத்திட்டு நான் உங்களுக்கு புரியவே புரியாது இப்போ ஒரு கிராஃபிக்கல் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு வந்து பத்து சொல்கிறேன் அதில் வந்து ஒரு அஞ்சாவது புரியணுன்றதுக்காக நான் காதோட்டமாக சொன்னேன்னா பத்தில் உங்களுக்கு வந்து ரெண்டு தான் புரியும் அதேவே இல்லாமல் நான் வந்து ஒரு ஸ்லைடு போட்டு காட்டோன்னா பத்தில் மினிமம் ஒரு அஞ்சு ஆறு வரைக்கும் போய் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே அதனால தான் நம்ம ஒரு அட்ராக்ஷனுக்காகவும் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம பிரசன்ட்ரேஷன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அடுத்தது வந்து லே அவுட்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லே அவுட் அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து என்னன்னா நியூஸ் லைவில் போய்ட்டு அதில் வந்து நீங்கள் கண்டென்ட் ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் அதே மாதிரி சொன்னீங்களா வேர்டில் வந்து ரெண்டு பக்கமாக ஸ்லைட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ண சொன்னீங்களா லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹண்ட் சைட் ரெண்டு அதே மாதிரி ஸ்டைலில் வந்து ரெண்டு ஸ்லைடாக பிரிச்சிக்கலாம் இப்போ ரெண்டு ரெண்டு கண்டென்ட்டாக போச்சு ஸ்ப்ளிட் இப்போ சப்போஸ் வந்து ஒரு டிஃப்ரென்ஸஸ் குட் பேட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெண்டு டிஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது ஸ்லைடுக்கு இப்படி யூஸ் பண்ணலாம் அது பார்த்தீங்கன்னா டூ கான்டென்ட் ஒன்று இருக்கு இல்லை கம்பரிசன் ஸ்லைன்னு இருக்குது ரெண்டுத்தையும் போட்டோனா ஒரு சில குட்டோட ஏதாவது ஒரு டாப்பிக்கத்துக்குன்னு சொல்கிறது குட் டீச்சர் அப்படின்றது பேட் டீச்சர் ஆ குட் டீச்சரோட பாயிண்ட்ஸ்லாம் என்னென்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கம்பரிசன் பேட் டீச்சர்ஸனோட கம்பரிசன் என்ன பண்ணி ஸ்லைடில் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வேறு டைப் ஆஃப் ஸ்லைட்ஸோட யூஸ் பண்ணிக்கலாம் லே அவுட்டும் ஸ்லைடு யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாரி தான் அந்த இன்செட் ஸ்லைடையே தான் இப்போ என்னென்னா அதில் வந்து நான் சொன்ன பிக்சரு கிளிப்பார்ட்டு ஃபோட்டோ சின்ன சின்ன அனிமேஷன்ஸு சார்ட்டு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னிருந்தீங்களா அதே மாதிரி தான் இதிலேயும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் டெக் இன்சர்ட்டிங்கில் போயிட்டு எல்லாமே அந்த ஆப்ஷன்ஸில் மேலேயே இருக்கும் ஹோம் இன்சர்ட்டு டிசைன் அனிமேஷன்ஸ் ஸ்லைட் ஷோ ரிவ்வூ அண்ட் வியூ ரிப் இந்த இதில் வந்து ஹோம் இன்சர்ட்டு டிசைன் ஹோம் இன்சர்ட்டு இது ரெண்டுமே வந்து எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஒரு எம்எஸ் ஆஃபீஸோட சாஃப்ட்வேர்க்கு ஏற்ற மாதிரி அதே தான் ஃபார்மேட்டிங்னா ஒன்றும் கிடைக்க எல்லாமே ஷேப்பு மாதிரி டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறதுக்கு மாதிரி வந்து இதில் வந்து குறி இது வந்து வேர்ட் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டைல் யூஸ் பண்ணுறதுக்கு மற்ற மாதிரி மாதிரி தான் ஃபாண்ட்டு சைஸ் யூஸ் பண்ணும் ஃபாட்டு சைஸ் மாற்றுறதுக்கு கலர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்மேட்டிங் இது யூஸ் பண்ணுவாங்க ஃபார்மட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட்னால் இதில் வந்து என்ன சில போகும்போது அனிமேஷன் யூஸ் பண்ணுவோம் டெக்ஸ்ட்டுக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஏதாவது ஒரு இமேஜ் போடுவோம் அதை கூட நீங்கள் வந்து அந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம எடிட் பண்ணிக்கலாம் இதுதான் டூல் ஸ்டாப் ஃபார்மெட் ஷேப் டைல்ஸ் இதில் வந்து நான் நிறைய ஷேப் இருக்கும் இப்போ வந்து என்ன சொல்கிறதுனா ஒரு ஏரோ மார்க் வந்து நினச்சா அதாவது வந்து இதில் வந்து ஒரு எக்ஸா பவர் பாயிண்டில் எப்படி பண்ணலான்னா அதுக்கான ஏகப்பட்ட ஆர்ட் ஒர்க் இருக்கும் அதாவது ஸ்லைட் இது நிறையா வேறு மாதிரி ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அதை நான் யூஸ் பண்ணி என்ன பண்ணலான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணலாம் எல்லாமே என்னென்னா ட்ராயிங் எல்லாமே டேப் இதில் ஃபா டூர் பாட்டில் இருக்கும் இப்போ வந்து மாதிரி பார்த்திங்கனா நீங்கள் இந்த ஸ்லைட் சேரில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வந்து இது இருக்குது பாருங்கள் டிசைன் இருக்கு பாருங்க இது உங்களுக்கு கிளியர் கிளிக் டிசைனில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு எதுவான தேவையோ அந்த ஸ்லைடை வந்து இப்போ நான் வந்து யூஸ் பண்ணுறதுங்க பார்த்தீங்கன்னா கலர் கலராக கீழே வந்து ஒரு மாதிரி இந்த க்ரீன் கலர் ரெட் கலர் லைட் ரெட் கலர்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கு இல்லைங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஷீடு வந்து வெறும் ப்ளாக் இருக்கும் இதை மாதிரி ரெட் கலராகவும் இருக்கும் இது மாதிரி க கர் கலராகவும் இருக்கும் அது எது மாதிரி உங்களை அதே மாதிரி அஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஒரு ஸ்லைட்லேருந்து ஒரு ஸ்லைடு மாத்திரப்ப அது ஒன்றுமே ஆகாமல் வருது இல்லைங்களா அப்படியே வருது இல்லைங்களா சப்போஸ் இல்லைனா ஒரு ட்ரான்சாக்ஷன் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் சப்போஸ் வந்து ஒரு அப்படியே உட கிளாஸ் உடையிற மாதிரி உடைய இது கூட யூஸ் பண்ணலாம் அதே நேரத்தில் வந்து ஒரு வேறு ஒரு வேறு அப்படியே சுருங்கி பேப்பர் கசைக்கு போடுற மாதிரி கூட ஒரு அனிமேஷன் மாதிரி யூஸ் கூட இதில் பண்ணிக்கலாம் அதுதான் போட்டிருக்காங்க ஃபார்மேட்டிங் ப்ரஸன்டேஷன் யூஸ்ங்கிற ஸ்லைட் மாஸ்டர் வியூட்டை ப்ரசன்டேஷன் மாதிரி ஸ்லைட் சேரில் போய்ட்டு இந்த இல்லாமல் பண்ணிக்கலாம் இது நீங்கள் இப்போ பவர் பாயிண்ட் வச்சுக்கி நீ யூஸ் பண்ண யூஸ் பண்ண எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அதை பொறுத்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும் இதெல்லாம் பாருங்கள் ஸ்லைட் மாஸ்டரில் போய் ஸ்லைட் மாஸ்டர்ல போய் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலான்றதான் சொல்கிறாங்க வியூ டேபில் போய் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து என்னன்னா ஸ்லைட் ஷோ யூஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும் ஸ்லைட் ஷோவில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு வந்து எனக்கு நான் பத்து ஸ்லைட் இருக்குது எனக்கு என்ன எட்டாவது ஸ்லைட் எனக்கு வந்து அஞ்சாவது ஸ்லைட்லேருந்து எனக்கு நான் ப்ரெசன்டேஷன் கொடுக்க போகிறேன்னா நான் என்ன பண்ணேன்னா ஸ்லைட் ஷோவில் போய்ட்டு ஃப்ரம் த பிகினிங் கொடுத்து கிளிக் பண்ணிவிட்டேன்னா எனக்கு ஃப்ரம் த ஃபஸ்ட்லேருந்து வரும் ஃப்ரம் கடந்த ஸ்லைட்னு கொடுத்துனா இப்போ எட்டாவது ஸ்லைட் அஞ்சாவது ஸ்லைட் இருக்குதுன்னா நான் அஞ்சாவது ஸ்லைட்லேருந்து என்ன ப்ரெசன்டேஷன் போக ஆகும் அதே மாதிரி சொன்னது ஆப்ஜெக்ட் அண்ட் அனிமேஷன் அனிமேஷன் டேப்ல அனிமேஷன் ட்ரான்சிஷன் டி ஸ்லைட்னு இருக்கும் இந்த இடத்துல போய் யூஸ் பண்ணிவிட்டு சொன்னிக்கலாம் அந்த கிளாஸ் மாதிரி அதே அதேமாதிரி ஏகப்பட்ட அனிமேஷன்ஸ் இருக்கும் நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு ஒரு ஸ்லைடுங்க நான் மாத்திரப்ப இந்த அனிமேஷன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் அதேமாதிரி சப்போஸ் இல்லைன்னா உங்களுக்கு இந்த எஃபெக்ட்டு பிடிக்கல என்ன வேறு எஃபெக்ட் வேறு எஃபெக்ட் எதாவது அனிமேஷன் எஃபெக்ட் வந்து நான் வந்து கஷ்டமாக உருவாக்க போகிறேன் இல்லை நான் நெட்லேருந்து எதாவது பார்த்து அதை மாதிரி யூஆஸ் பண்ணுறேன் அப்படின்னா அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் இல்லை அதுக்கேற்ற மாதிரி டேரக்ஷன் ஸ்பீடு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டம் அனிமேஷன் ஆப்ஷன்ஸில் போய் மாற்றிக்கலாம் இது வரீங்க இதான் ஜெஸ்ட் அனிமேஷன் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ட்ரா ஒரு கோட்டைப்பந்தி மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு சைக்கிளில் ஒரு ஆளும் ஒரு காரில் போகிறவங்க ஒரு அனிமேஷன் மாதிரி இருக்குது இதை வந்து யார் ஃபஸ்ட்டு போவாங்கன்ற மாதிரி பார்க்குற மாதிரி கூட அனிமேஷன் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இதெல்லாமே என்ன பண்ணால் சேவ் பண்ணணும் ஏனையே சேவ் பற்றி நம்ம பார்த்துருப்போம் எதில் சேவ் பண்ணுறோம் எப்படி சேவ் பண்ணுறோன்றத சொல்லிட்டு அதேமாதிரி கடைசியாக வந்து என்ன பண்ணனா சேவ் சேவ் பண்ணுற ஆப்ஷன் தெரியும் ஒரு எந்த இடத்துல சேவ் பண்ணணும் எப்படி சேவ் பண்ணணும் ஷார்ட்கட் கீனான்னு தெரியும் இதில் வந்து என்ன ப்ரெசென்டேஷன் இப்போ வந்து நம்ம எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் அதை ப்ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணால் சேவ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் எதுவும் சொன்னது தான் எம்எஸ் ஆஃபீஸ் பட்டன் சேவஸ் எம்எஸ் ஆஃபீஸ் பட்டன் பிரிண்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம்